ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நாம் பிறக்கிறச்சே நீ இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்க, அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னு எல்லாம் சொல்கிறா. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. பிறந்த நட்சத்திரம் மற்றும் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் தான் நம்ம உடலை இயக்கிறார். நாம் செஞ்ச கர்ம வினைகளுக்கேற்ப நம்ம உடம்பு அனுபவிக்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணமானவர்கள் இந்த ஜென்ம நட்சத்திரம் மற்றும் அதன் அதிபதியாவார்கள். குறிப்பாக ஆலய வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த தினமாக ஜென்ம நட்சத்திர தினம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதத்துலேயும் வர ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ணினா நம்ம கஷ்டங்களோட தாக்கத்தை முக்காவாசி குறைச்சிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துலேயும் வர ஜென்ம நட்சத்திர நாள் தான் எல்லாவித தோஷங்களுக்கும் பரிகாரம் பண்ணுறதுக்கு உகந்த நாளாகும். ஜென்ம நட்சத்திர தினத்தை அன்னைக்கு நாம் வழிபாடு பண்ணினா எல்லா தெய்வங்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியே ஆகணுங்கிறது பிரபஞ்ச இறை சட்டம். ஜென்ம நட்சத்திர வழிபாட்டில் இருக்கிற ஆன்மீக ரகசியமே இதுதான். அதனால் ஜென்ம நட்சத்திர வழிபாட்டு வாய்ப்பை ஒருபோதும் தவற விட்டுடாதேங்கோ. குறைஞ்சபட்சம் கோவிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கையாவது ஏற்றி வச்சுட்டு வரணும். நம்ம ஜாதக பிரகாரம் கஷ்டம் தோஷம் எல்லாம் போகணும்னா எந்த கடவுளை வழிபடணும்னு தெரிஞ்சுட்டு வழிபாடு பண்ணினா கர்ம வினைகள் தீரும்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜென்ம நட்சத்திர பூஜை முடிஞ்சதும் ஏழை எளியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச தானங்களை பண்ணினா பித்ருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். ஜென்ம நட்சத்திர வழிபாட்டை ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் அவரை கண் திருஷ்டி நெருங்காது, தடைப்பட்ட செயல்கள்லாம் ஜெயம் உண்டாகும். ஜென்ம நட்சத்திர தினத்தன்னைக்கு அவாவா தகுதிக்கேற்ற மாதிரி ஆலயங்களில் மூலவருக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பண வசதி இல்லைன்னா கோவிலை பெருக்கலாம், உழவார பணி பண்ணலாம், ரொம்ப ரொம்ப விசேஷம். வசதி இருக்கிறவா ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணினா நல்ல பலன் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் ஜென்ம நட்சத்திரம் எந்த தேதியில் வருதுங்கிறத குறித்து வச்சுட்டு அன்னைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுனால நம்ம கஷ்டங்கள்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை பலம் பொருந்தியதாக மாற்றும். அப்படி போக முடியாத பட்சத்தில் பசுவை பார்த்தா அருகம்பல் கொடுத்து ஒரு நமஸ்காரம் பண்ணினா போகும். அதுவே சகல தெய்வங்களையும் வணங்கினதுக்கு சமம். கர்மாவை மாற்ற முடியாதுங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் பகவான் நினச்சா அதோட வீரியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு மனோபலத்தை கொடுத்துருவார். அதனால் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுறது அவசியமான ஒன்று. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.